நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது தால் கிச்சடி. இது வந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல். இது நார்த் இந்தியாவில் போனால் தால் கிச்சடி ரொம்ப ஃபேமஸ், எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான பருப்போட பாஸ்மதி ரைஸ் சேர்த்து பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம், லன்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை லன்ச் பாக்ஸும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தால் கிச்சடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நல்ல குழைய குழைய வேகணும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 4-5 விசில் வச்சாவே நல்லா குழஞ்சிடும். அதே அளவு வந்து பருப்பு சேர்க்கணும். நான் ரெண்டு விதமான பருப்பு எடுத்திருக்கேன், ஒன்று வந்து மசூர் தால், இன்னொன்று வந்து பைத்தம்பருப்பு. முதல்ல இதை எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு ஊற வைக்கணும். முதல்ல ஒரு கப்பு அரிசி போட்டுடுறேன், அளவுக்காக நான் காமிக்கிறேன். இது ஒரு கப், ரெண்டும் சேர்ந்தால் ஒரு கப் வந்திருக்கு. ஸோ 1:1 அளவுக்கு தான் இருக்கணும். இதை முதல்ல அலம்பிட்டு 2-3 தடவை அலம்பிட்டு அப்புறம் வந்து மினிமம் ஒரு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். நான் 2-3 தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வைக்கிறேன். நல்லா அலம்பிட்டேன். இப்போது தேவையான தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கலாம். இந்த அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மினிமம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரிசி பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. நான் இதை இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். நான் இந்த பக்கம் இதை வந்து இப்போ ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் ஒரு குக்கர் வடித்து இதில் வந்து 2 கப்பு ஆச்சு, அரிசி ப்ளஸ் பருப்பு சேர்த்து 2 கப்பு, 8 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது இந்த அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்கு, இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா குழைய குழைய வேகணும், அதனால தான் தண்ணி நிறைய விட்டுருக்கோம். 4 பாஸ்மதி ரைஸ் நிறைய தண்ணி எடுக்காது. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். வேணும்னா உப்பு அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெந்த சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ விடலாம். நான் நெய் விட்டுருக்கேன். இப்போது மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம தால் கிச்சடிக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு போடணும். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் நறுக்கினது, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, மிளகாப்பொடி, கருவேப்பிலை, உப்பு, கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வந்து சாதம் பருப்பு வச்சது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணலாம். நான் ஒரு வாணலி போட்டிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். நான் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். பச்சை மிளகாய் 2, இது மாதிரி நீல நீளமாக கட் பண்ணது, இஞ்சி 1 துண்டு ஃபைனாக கட் பண்ணிருக்கிறது, வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுருவேன். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக வதக்கணும். இப்போது நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்துடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. எப்படி வதங்கிறது அப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம இது மாதிரி கலந்து விடும்போது ஒரு சத்தம் வரும், தண்ணி இருந்தால் சுவையின்னு ஒரு சத்தம் வரும். அதெல்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துருக்கேன், அதை இதில் போட்டுடுறேன். இது கொஞ்சம்
பச்சை வாசனை போகணும், அதுக்காக இது மாதிரி பண்ணிட்டால் சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும். அதுக்கு பிறகு தான் நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாப்பொடி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம், அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் பண்ணி சாப்பிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா பருப்பெல்லாம் குழைய வந்திருக்கு. இந்த மாதிரி இதை எடுத்து இதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிப்பு இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். தால் கிச்சடி நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் உப்பு போடல. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுறேன், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஒரு அரை டம்ளர் வெந்நீர் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆனால் வந்து கெட்டி ஆகிடும், இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும் இது தால் கிச்சடி, ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக தால் கிச்சடி ரெடி ஆகிடுது. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். சுட சுட தால் கிச்சடி வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். மேலே நம்ம போட்ட தாளிப்பை வந்து போட்டுடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து கெஸ்ட் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து அனுப்பலாம். மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் குறைச்சிக்கலாம். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மீடியம் காரம், ரொம்ப சாஃப்டாக பருப்பு நல்ல நிறைய ஈக்குவல் குவான்டிட்டி போட்டதுனால பருப்பு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. வேணும்னா நம்ம கடலைப்பருப்பு தோரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அது வந்து இது மாதிரி ஸ்மூத்தாக வராது அப்படின்றதுனால தான் இந்த ரெண்டு பருப்பு மட்டும் சேர்த்தேன். இந்த தால் கிச்சடி ரெஸ்டாரண்ட் சைடில் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சுவீங்க. பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சாலும் அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து யார் வேணால் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ரொம்ப சின்ன குழந்தை எல்லாமே நார்மலாக காரம் சாப்பிட்ற பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம். சுட சுட இந்த தால் கிச்சடியோட அப்பளம் வடம் இல்லாட்டி சிப்ஸு அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.